Hello and hi friends. Namma channel neenga first time paakringa marakam subscribe pannikonga. Pakkathula iruka bell icon ni click panni all and drop option ni kuduthukonga. Innikku namma ena recipe paakka porona eppadi chicken kulambu pandradhaanga paakka porom. Vaanga eppadi pandradhu nu poi paakalam. Ippo oru vessel eduthukonga, oru non stick pan. அதில் நான் 2 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கிறேன், 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நல்லாயிருக்கும், நெய் ஆட் பண்ணால் தான் சிக்கன் குழம்பு அப்படியே வாசமாக சூப்பராக இருக்கும். ஓகே, இதை ஆட் பண்ணக்கப்புறம் 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 பட்டை சேர்த்துக்கோங்க. ஓகே, இதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கப்புறம் நான் 2 பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன், ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ இது நல்லா அப்படியே பொரித்து வரணும். அப்புறம் 2 சில்லி சேர்த்துக்கோங்க, க்ரீன் சில்லி, அப்புறம் கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துக்கோங்க, மின்ட் லீவ்ஸ்லாம். ஓகே, இதெல்லாம் சேர்த்துக்கப்புறம் நீங்கள் நல்லா வதக்குங்க, அது நல்லா வதங்கி வரணும், அது நல்லா வாசம் அடிக்கணும், அது வரைக்கும் நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. ஸ்மெல் இருக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம முன்னாடியே நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன், அப்போ தான் ஸ்மெல் அவ்வளோவா இல்லாமல் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணக்கப்புறம் மிச்சம் இருந்த அந்த கொத்தமல்லி மின்ட் லீவ்ஸ் நம்ம சேர்த்துக்கலாம். ஓகே, சேர்த்துக்கப்புறம் இது நல்லா வருங்க, நல்லா அது வந்து வறுத்து வரணும். இந்த சிக்கன் குழம்பு வந்து பிகினர்ஸ் கூட பண்ணிடலாம், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் நான் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்கன் குழம்பு அவ்வளோ அட்டகாசமாக டேஸ்ட்டாக சூப்பராக வரும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நல்லா வறுத்தக்கப்புறம் நான் வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க, இது நல்லா காரமாகவும் இருக்கும் கலராகவும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்துலனா இன்னும் கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஓகே, நம்ம போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் 1/2 கிலோ சிக்கனுக்கு 1/2 கிலோ தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கனை. ஸோ இந்த சிக்கனை வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள்லாம் போட்டு உப்புலாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஸோ இதில் இருக்கிற நீங்கள் சிக்கனை மட்டும் நீங்கள் வந்து வெசலில் போய் நம்ம சேர்த்துடலாம். அந்த தண்ணியை வந்து நீங்கள் ஊற்றிடாதீங்க, அதுதான் இந்த குழம்பு ஆக போகுது. ஸோ அதை வேஸ்ட் பண்ணாமல் அது பத்திரமாக ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. இப்போ இந்த சிக்கனை மட்டும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா அப்படியே கிரேவி ஸ்மெல் வருது, சிக்கனை போட்டோடனே அந்த இடமே அப்படியே தூள் தக்கராக மாறிடுச்சு, செம்ம வாசம் அடிக்கணும்னா பார்த்துக்கோங்களேன். ஓகே, இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தேவையான மசாலாஸ்லாம் ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா கொதி வந்தோடனே நம்ம ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் 3 தக்காளியை வந்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதனால் பச்சை தக்காளி அது நல்லா ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு ஃபஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், இப்போ சிக்கனும் போட்டிருக்கோம், இப்போ தக்காளி பேஸ்ட்டும் போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வந்தக்கப்புறம் அப்புறம் நம்ம மசாலா சேர்க்கலாம். முதல்ல பச்சை வாடை எல்லாம் போனதுக்கப்புறம் அப்புறம் மசாலோட ஃப்ளேவர்ஸ் நம்ம அழகாக கொண்டு வரலாம். ஓகே, இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் 1 ஸ்பூன் உப்பு போட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் சால்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு. பத்தலனா இந்த கொஞ்சம் நீங்கள் போட்டுடலாம். தனியாத்தூள் வந்து நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, தனியாத்தூள் ஆட் பண்ணக்கப்புறம் நீங்கள் வந்து மட்டன் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இன்னும் அப்படியே அந்த குழம்பு ரொம்ப வாசமாக இருக்கும். மிளகு ஜீரகமும் நீங்கள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் போய் பார்த்தீங்கன்னா கடைசியாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம் 1 ஸ்பூன். ஓகே, இத்தனை மசாலாஸ்லாம் நம்ம ஆட் பண்ணக்கப்புறம் நம்ம அந்த பாயில் பண்ணி வச்சுருந்த அந்த சிக்கன் தண்ணி வச்சுக்கோங்கன்னு சொன்னல, ஸோ அதை வந்து நீங்கள் இதில் ஊற்றிடுங்க. உங்களுக்கு வந்து 1/2 கிலோ சிக்கனுக்கு 1/2 கிலோ தண்ணி தான் உங்களை வந்து கொதிக்க வைக்க சொன்னேன். உங்களுக்கு குழம்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த அந்த சிக்கனோட தண்ணி இதில் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ண உடனே பாருங்கள் அவ்வளோ வாசம் அடிக்குது. ஸோ இது நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம நல்லா வெயிட் பண்ணுவோம், மசாலாஸ்லாம் கரைச்சி வச்சு கொதிக்க வரைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணி 20 நிமிஷம் சிம்மிலே வச்சுடுங்க. சிம்மிலே இருக்கணும், அப்புறமேட்டு 20 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த எண்ணெய்லாம் அந்த மேலே அப்படியே அழகாக நிற்கும், அந்த சிக்கன் ஸ்மெல்லாம் அப்படி திறந்தோடனே செம்மையாக அடிக்கும், உங்கள் மூஞ்சில் செம்ம வாசமாக அடிக்கும். ஓகே, இதில் பார்த்திங்கன்னா நான் 80 ml கர்ட் ஆட் பண்ணுறேன், தயிர் ஆட் பண்ணுறேன். அப்புறம் நல்லா கோக்னட் மில்க் நல்லா திக்காக நான் அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் பால். ஸோ நான் அதையும் நான் ஆட் பண்ணிடுறேன். ஸோ இந்த சிக்கன் குழம்பு வந்து நீங்கள் புலாவ் இல்லைனா இந்த மாதிரி சாப்பாடுலாம் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலில் புலாவ் ரெசிபி நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஓகே. சிக்கன் இப்படி நல்லா நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணக்கப்புறம் நீங்கள் இப்படி கொதி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க வச்சா வந்து சிக்கன் ஸ்மெல் வந்து அந்த இது நல்லா இருக்காது. ஸோ பாயில் பண்ண உடனே நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. உங்களோட சூப்பரான சிக்கன் குழம்பு அழகாக ரெடி ஆகிடும். இந்த ரெசிபியை மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை. தேங்க்யூ.